ஹலோ, நான் உங்கள் பாஸ்டர் நசீர் பேசுகிறேன். இப்போது நம்ம எல்லாருமே வந்துனாக்கா சிறப்பான வாழ்க்கையை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கோம். அப்படி சிறப்பான வாழ்க்கையை வாழ தான் எல்லாத்துக்கும் ஆசையும் கூட. அப்போது நம்ம வாழ்க்கைக்கு சில வார்த்தைகள் வந்துனாக்கா தூண்டுகோலாக நம்ம வந்துனாக்கா பயன்படுத்திக்கிட்டாக்கா நல்லது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வார்த்தையை பார்க்கும்போதே நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், அதே மாதிரி நம்ம முன்னுக்கு போயிட்டே இருக்கோம், வாழ்க்கையில் வந்துனாக்கா முன்னேற்றத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலாகவே அந்த வார்த்தைகள் வந்துனாக்கா இருக்கும். இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா நம்ம வாழ்க்கைங்கிறத ஜெயிக்கிறதுக்காக தான் வாழ்க்கை, தோண்டு போகிறது கிடையாது. அப்போது பார்த்திங்கனாக்கா ஒரு வார்த்தை வந்துனாக்கா இந்த எந்த வார்த்தைகள் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன குயிஸ் மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். குயிஸ்ன்னு பயப்பட வேணாம், ஈஸி தான். இப்போது என்ன பண்ணுறீங்கனாக்கா ப்ராக்டிக்கலாக ஒரு பேனாவும் பேப்பரும் எடுத்துக்கிறீங்க. உங்கள் லைஃப்பில் இந்தந்த வார்த்தையெல்லாம் கூட இருந்தால் நல்லதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை மட்டும் உங்கள் மைண்டில் இப்போ என்னென்ன தோணுதோ அதை மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 20 வார்த்தை எழுதுங்க. இப்போயே என்ன கிடையாது, இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். 20 வார்த்தைகள் நீங்கள் எழுதி முடித்ததுக்கப்புறம் தான் வந்துன்னாக்கா இதுக்கான ஆன்சர்ஸ் பொறுத்தவரையில் என்னென்னு நான் சொல்ல போகிறேன் நான். அதனால் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒரு சின்ன பிரேக் வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இதை அப்படியே நிறுத்திடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் இந்த வீடியோ வந்து நான் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்துனாக்கா 20 வார்த்தைகள் எழுதியிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நான் வந்துனாக்கா உங்களுக்கு சில வார்த்தைகள்லாம் சொல்கிறேன். அன்பு, அறிவு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, பணம், குடும்பம், சிரிப்பு, சுறுசுறுப்பு, லட்சியம், திறமை, அமைதி, நம்பிக்கை, முன்னேற்றம், நேர்மை, வெற்றி, உதவுதல், நன்றி, நட்பு, பிரார்த்தனை, புகழ். நான் சொன்ன வார்த்தைகள் நீங்கள் சொன்ன வார்த்தைகளோடு மேட்ச் ஆகுதுனாக்கா ஒவ்வொரு ஆன்சருக்கும் ஒரு டிக் கொடுத்துட்டே வாங்க. கிட்டத்தட்ட நான் சொன்னது 20 வார்த்தைகள், நீங்கள் செலெக்ஷன் பண்ணது ஒரு 20 வார்த்தைகளாக இருக்கலாம். எந்த வார்த்தை நான் சொன்னது நீங்கள் ஆன்சர் பண்ணதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து டிக் பண்ணிக்கிட்டே வரும்போது கிட்டத்தட்ட வந்துனாக்கா ஒரு 12 டிக் இருக்குதான்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். அதாவது 12 டிக் இருக்குதுனாக்கா ஒரு டிக்குக்கு நீங்கள் வந்துனாக்கா 5 மார்க் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாக்கா 100 மார்க்கு. அப்போது டோட்டலாக 100க்கு எத்தனை மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணீங்கன்னு சொல்லி பாருங்கள். இதில் மோர் தென் 60, அதாவது 60 மார்க்குக்கு மேலே நீங்கள் வாங்கியிருக்கீங்கனாக்கா உங்கள் கோலை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய முன்னேற்ற பாதையில் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு வெரி குட்னு சொல்லிட்டு நீங்களே காலர் தூக்கி விட்டுக்கோங்க. சப்போஸ் அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா ஒன்றும் கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தடுத்த முன்னேற்றத்திற்கு இந்த வார்த்தைகள் தூண்டுகோலாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் போகிறது நல்லதுங்க, சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சரி, இப்போது கூடுதலான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இப்போ நீங்கள் எழுதுன அந்த வார்த்தைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த வார்த்தைகளோடைய வந்துன்னாக்கா நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்க்கு நீங்கள் வரணும். அதாவது எந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதினாலும் சரி இதோடு வந்துனாக்கா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வரணும். இது எப்படின்னு சொல்லி சொல்ல போனாக்கா நான் ஆன்சர் சொல்லிட்டேன் இல்லைங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து நான் என்ன சொன்னாக்கா அன்பு அப்படின்னாக்கா அன்போடு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துக்கு வரணும். அதே மாதிரி கடைசி வேர்டு என்ன சொல்லியிருக்கேனாக்கா புகழ்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போ புகழோடு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கனாக்கா இது ஃபுல்லாகவே நீங்கள் ப்ரெசண்ட்டில் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் இருக்கணும். அப்போ சொல்லக்கூடிய அந்த 20 வார்த்தைகள் கூட இதோடு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னாக்கா உங்களை அறியாமே உங்களுக்கு வந்துனாக்கா ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு அர்த்தத்துக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்துனாக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.